சொல்லுங்க மேடம். வந்திருக்கிறவங்கள உள்ள அனுப்பு. ஓகே மேடம். சார் நீங்க உள்ள போலாம். தேங்க்யூ. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நான் ஒண்ணு இங்க உட்காரத்துக்காக வரல சார். இவங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அத்து மீறி ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சி இவங்க எம்டி பதவியை பறிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. அதென்ன லாட்டரி சீட்டா தட்டி பறிக்கிறது? இவங்க தான் ஏகேயோட வைஃபா? எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க பெரிய டெரர் பீஸா இருப்பாங்க நினைச்சேன். கடைசியில இப்படி டம்மி பீஸா பேசுறாங்களே. ஏய் நீங்க இருங்க. அவினாஷ் நீங்க என்ன பண்றீங்க இங்க? இங்க ஏதோ வைன் ஷாப் இல்லையே? அதா மூணு பப்ளிங் ஒண்ணு சேர்த்துட்டீங்களே, இனிமே இங்க எல்லாமே நடக்கும். அவினாஷ் சும்மா இருக்க. இங்க பாருங்க ஸ்ரேயா, இவர் என்னுடைய லாயர், எனக்காக வந்திருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க தான் முத்தலகிங்கறதா? ஆமா சார். எந்த அதிகாரத்துல நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்காக இவங்களை நீங்க வெளியே துரத்துனீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா இந்த கம்பெனியோட ஓனர் பொண்டாட்டினா. இந்த அம்மா ஒரு காலத்துல எம்டியா இருந்தாங்க, அதை யாரும் மறுக்கல. ஆனா கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த கம்பெனி பக்கமே இந்த அம்மா வரல. அப்ப இந்த கம்பெனியை நடத்துறது முத்தழகிதான். நான் 6 மாசம் வரல. ஏ நான் மெட்டர்னிட்டி லீவ்ல போயிருந்தேன். அதுக்கப்புறம் என் புருஷனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. அதனால லாங் லீவ்ல இருந்தேன். இருந்தாலும் நான் போன் மூலமா இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தேன். எல்லா முடிவும் நான் தான் எடுத்தேன். இவங்க எல்லாம் அபாண்டமா போய் சொல்றாங்க. அண்ணே, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. 6 மாசமா இந்த கம்பெனியை நீங்க தான் நடத்துனீங்களா? என்னடி என்ன திடீர்னு அண்ணின்லாம் சொந்தம் கொண்டாடுற? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், 6 மாசமா இந்த ஆபீஸ்ல நான் தான் எம்டியா இருக்கேன். கம்பெனில ரா பகல நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க எம்டியா இருந்த வரைக்கும் கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருந்தது. 6 மாசத்துல நான் உழைச்ச உழைப்புல 8 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வந்திருக்கு. தொழிலாளிகள் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்திருக்கேன். கம்பெனி செலவை நான் குறைச்சிருக்கேன். காலையில 7 மணிக்கு வந்தா நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன். அப்படி குத்துக்கா. அண்ணி சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த 6 மாசத்துல ஒரு நாள் ஒரு தடவையாவது இந்த ஆபீஸ் வாசல நீங்க மிதிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த கம்பெனி வாசல நீங்க மிதிச்சிருக்கீங்களான்னு. யார் மேல சத்தியம் பண்ணணும்? என் மேல சத்தியம் பண்ணுங்க. நீங்க பொய் சத்தியம் பண்றீங்களா? உங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்சம் மரியாதை கூட போயிடுச்சு. நான் விட மாட்டேன், நீ இனிமே நான் விட மாட்டேன். செலவா எனக்கு பொழப்பு இல்ல. இந்த ஆபீஸ் கூட இல்லனா ஏதாவது வேலையை கூடன்னு சொல்லிருந்தா தூக்கி கொடுத்து அப்படியே போயிருந்தேன். ஆனா எப்ப நீங்க பொய் சத்தியம் பண்ணீங்களோ இனிமே நான் விட மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். நீங்க பொய் சொல்றீங்க. செலமா, ஏன் நினைச்சு வசப்படுறீங்க? இருங்க நான் பேசுறேன். இது பாருங்க, இவங்களோட லாயரை நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். செல்லம்மாவுக்கு இந்த கம்பெனியில 49% பங்கு இருக்கு. அது எப்படி நீங்க வந்து எம்டி சீட்ல உட்காரலாம்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? இந்த கம்பெனி நிறுவனர் வந்து ஏகே. அவர் என் ஒய்ஃப கூப்பிட்டு
செல்லம்மாவோட 49% ஷேரை உங்களுக்கு எழுதி தரேன், நீங்களே கம்பெனி நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. செல்லம்மா ஏகேக்கு எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த அக்ரிமெண்ட் காட்டுமா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சொந்தமான பங்க சொந்த காரணங்களுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்னு ஏகே எழுதி கொடுத்திருக்கீங்க. என்ன என்ன சொல்றீங்க? அவினாஷ், இப்படி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்ததே இல்லையே. செல்லம்மா, இது உங்க கையெழுத்து தானே? இது என் கையெழுத்து தான், ஆனா இதை நான் எழுதி கொடுக்கல. எப்படி செல்லம்மா? என்ன மேடம் இது, கையெழுத்து உங்களுதுன்னு சொல்றீங்க, அதே சமயம் எழுதி கொடுக்கலன்னு சொல்றீங்க. இல்ல, இது இன்னொன்னையும் பாத்துட்டு போங்க இன்ஸ்பெக்டர். செல்லம்மாவோட ஷேரை ஏகே என் ஒய்ஃப் புத்தகி பேர் எழுதி கொடுத்துக்க அக்ரிமெண்டே பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டு விடுங்க மிஸ் அவினாஷ், இவங்க சட்டப்படி தான் இந்த எம்டி சீட்ல உட்காந்துருக்காங்க. தயவுசெய்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுல நான் வந்து நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா சார்? என்ன மிஸ் அவினாஷ், சட்டப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ஏதாவது நியாயம் வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. தயவுசெய்து இவங்க கூட்டி முதல்ல வெளியில போங்க, போங்க. சரி சார், சாரி. செல்லம்மா அவினாஷ், இல்ல அவினாஷ், செல்லம்மா இப்ப எதுவும் பேச முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ். சாரி சார், கிளம்புங்க, போங்க. உண்மையாக்கி அவள் ஆபீஸை விட்டு துரத்திட்டோம். மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து போனீங்க, இப்போ ஒன்னா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அந்த செல்லம்மாவை ஆபீஸை விட்டு விரட்டிட்டேன்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. அது கூடவே இன்னொரு சந்தோஷம் இருக்குமா, அன்னைக்கு இவர 16வது நாள் காரியத்துக்கு வர விடாம என்ன கோர்ட் வாசலே தவிக்க வச்சால. அதே மாதிரி இன்னைக்கு என் ரூம் வாசலையே அரை மணி நேரம் அந்த செல்லம்மா தவிச்சிருக்காமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேப்பா. எம்மாடி, நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்ப, ஆனா இப்படி நீ கோபப்பட்டு பேசாதம்மா, அது உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஆகாம போயிடும். என்ன, என்ன பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா? ஐயோ இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அந்த செல்லம்மாவை அழிக்கணுங்கிற முடிவோட இருக்கேன். அந்த கோபம், அந்த வெறி தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. மத்தபடி நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி சரி, அதான் அந்த செல்லம்மாவை ஆபீஸ விட்டு விரட்டியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க. அப்படி நினைச்சிட முடியாது. நாம தூக்கி எறிஞ்சதை பயந்து போறதுக்கு செல்லம்மா ஒன்றும் ஏமாந்தவ இல்லை.
வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, அவளுக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? அதான் அந்த ஏகேயும் நம்ம கூட சேர்ந்துட்டாரு. அவளோட வீட்டுக்காரன் கூட கைகால் வழங்காம கிடக்குறானு. ஏன் வாச அங்கே தானே வேலை செய்யறான். அந்த கடங்கார சப்போர்ட்டுக்கு வருவான்ல. அந்த வாசு விடுமா, அவன் வெறும் லேபரர். நான் எம்டி, அவனை நான் நினைச்சேன்னா தொலைச்சிருவேன். முத்தழகி, இந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா முதலாளி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால வாசு விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இதெல்லாம் அந்த ஸ்னேகா பாத்துக்குவா. அவன் இந்த மாதிரி எவ்வளவு ஆளை பாத்திருப்பா? ஆமா, அந்த கடங்காரி எங்க? நான் தான் அவளை ஏகே பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த சினேகாவை ரொம்ப நம்பாதீங்க. உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி கடைசியில உங்க ரெண்டு பேரும் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுற போறா. நாங்க எப்படி மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போனாலும் பரவாயில்லப்பா, அந்த செல்லம்மா மட்டும் நடுத்தருக்கு வரணும். நடுத்தரு கொண்டு வரணுங்க. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. செல்லம்மாவ நிச்சயமா நம்ம அழிக்கிறோம். நீ போய் சாப்பிடு, போ. அத்தை கூட்டு போங்க. வாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகாவால முத்தழகிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது இல்ல மாப்பிள, இந்த செல்லம்மா பிரச்சனை முடிஞ்சோன்னு அப்படியே நைஸா இந்த ஸ்னேகாவையும் ஒதுக்கி வச்சா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் மாமா. ஏன்? நான் அவளோட வாழ்ந்தே ஆகணும். என்ன மாப்பிள, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சரி, ஸ்னேகா விஷயத்தை அப்புறம் பேசுவோம். முதல்ல செல்லம்மா அழிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். ஏன் டென்ஷனா இருக்கீங்க செல்லம்மா? ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னா நாம டென்ஷன் ஆக கூடாது. அப்பதான் அமைதியா இருக்கணும். அப்பதான் மூளை வேலை செய்யும். நமக்கு ஏதாவது நூல் கிடைக்கும். நம்ம ஹை கோர்ட் தானே தோத்துறோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம். கொஞ்சம் சும்மா இருக்க. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு உங்க பேச்ச கேட்டுதான் போலீஸ கூட்டிட்டு போய் அவமானப்பட்டுட்டு தான் மிச்சம். ஏங்க, தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஏமல கெடுப்பான எப்படி? வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கிறத என்கிட்ட நீங்க சொன்னீங்களா? சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? அந்த வெத்து பத்திரத்தை எடுத்துட்டு போய் 49% ஷேர் முத்தலிக்கு பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. ஏங்க, அது உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்து தான். கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எப்போ? கம்பெனி ஆரம்பிக்கும் போது தான். கடைசியில அதுவே என் முடிவுக்கு காரணமா போச்சு. ஆரம்பம் முடிவெல்லாம் விடுங்க செல்லம்மா. வெத்து பத்திரத்துல யாராவது கையெழுத்து போடுவாங்களா? உங்களுக்கு ஏகே பத்தி தெரியாதா வினாஷ்? அவர் ரொம்ப நல்லவர். அவர் கேட்டானா ஏதல வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். ஆமா, கையெழுத்து போட்டதுனால எல்லாத்தையும் இழந்து இப்படி நிக்கிறீங்க. முதல்ல இந்த சில்லி சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க செல்லம்மா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏகே ரொம்ப நல்லவர். அவர் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். அவரோட பொண்ணு ஜெயில இருக்காங்களே, அத வச்சு சொல்றீங்களா? அந்த சோகத்திலேயே வெறுப்புனாலே இப்படி மாறுவார்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வேற ஏதோ நெருக்கடி. வேற என்ன நெருக்கடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட 2-3 தடவை பணம் கேட்டப்ப என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாரு. ஒரு தடவை வீட்டுல இருந்து இல்லைன்னு சொன்னாரு. அது அவர் பையனே என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு போனப்ப என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் முகத்துல ஏதோ ஒரு படப்படுப்பு இருந்துச்சு. கண்டிப்பா யாரோ அவரை மிரட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் என் மனசுக்கு படுது. உங்ககிட்ட பேசும்போது எரிஞ்சு விழுந்தார? ஆமா, ரொம்ப எரிஞ்சு விழுந்தார். ஆனா அவர் என்னைக்குமே என்கிட்ட அப்படி பேசினதே இல்லை. செல்லம்மா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏகே வெளில வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். அப்புறம் வெளில கொண்டு வரணும்னா பேசாம ஒரு ஹாப்பியஸ் காப்பீஸ் போட்டலாமா? இல்ல வேண்டாம். அவர் ஏற்கனவே கோபத்துல இருக்காரு. இன்னும் அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஹாப்பியஸ் காப்பீஸும் வேணாம்னு சொல்றீங்க. சரி, ஒன்று பண்ணுங்க. நீங்க இப்ப கிளம்புங்க. நான் யோசிச்சு ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண எடுங்க ப்ளீஸ். சரி, நீங்க கிளம்புங்க. செல்லம்மா,
அந்த வெத்து பத்திரத்தில் எப்போ கையெழுத்து போட்டதா சொல்லுங்க? கம்பெனி ஆரம்பிக்க போதே. ஆரம்பிக்க போதே. சரி, நீங்கள் போய்ட்டு வாங்க. ஒரு வார்த்தையை மூஞ்ச பாரு, செத்து போன போன மாதிரி நிக்கிறான். ஆள் ஆளுக்கு இம்ச குடுக்கறாங்க. என்ன நடந்துருச்சு இந்த கோட்டானத்துக்கிட்டு போய் வித்திர கத்திரவா போறேன். இதுக்கு ஜுரம் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தோம், ஜுரம் தீரல. மசூதிக்கு தூக்கிட்டு போய் மந்திரிச்சு அது மூஞ்சில தண்ணி அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என்னமோ லபோ லபோ லபோன்னு கத்துறியா.